ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாமரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் டீ டைம் பனானா கேக். இத ஒரு பனானா கேக்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஹெல்த்தியான வீட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரெட்னு சொல்லலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு முட்டையோ ஹவனோ இல்லை ஈஸ்டோ எதுவுமே தேவை கிடையாது. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப ஈஸியா இதை நம்ம குக்கர்லயே செஞ்சிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பனானா பிரெட் என்னன்னு சொல்லிக்கலாம். அது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கப் சீனி எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் வச்சு தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷரிங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கப்புக்கு 3/4 கப் சீனி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன், அதில் எடுத்து வச்சிருக்கேன் 3/4 கப் சீனியை சேர்த்துக்கிறேன். இப்போ சீனியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் அப்படியே அந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் தூளாக இல்லைங்கிறதுனால 3 ஏலக்காய் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடர் திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா ஃபைன் பவுடர் திரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி இந்த கேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 3 நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச வாழைப்பழம். இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தம்பழம் கிடச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா பச்சை வாழைப்பழம் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது ரெண்டுமே கிடைக்கலங்கிறதுனால இன்றைக்கி நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த பழம் எடுத்தாலும் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. இது 3ல எந்த பழம்னாலும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ எடுத்து வச்சுருக்க 3 வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஃபுல்லாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். இது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சீனி அதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காவும் சீனி சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சீனி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயிலும் பட்டரும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் பட்டர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் ரிஃபைண்ட் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சரி, ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் 1/2 கப் கரெக்டாக எடுத்து வச்சு அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் அதை அரைச்சிக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் வாழைப்பழம் வந்து அரைக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது கேக் கூட சாப்பிடும் நல்லா தான் இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த பனானா எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சரை இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடையெல்லாம் அதை சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் இது கூடவே 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாகவே கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் கோதுமை மாவு 1/2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரெக்டாக 1 டீஸ்பூன் மெஷர் பண்ணல, அந்த ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன்.
ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் கால் டீஸ்பூன்ட்டு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு அந்த பேட்டரில் சேர்த்துக்கலாம். எப்பவுமே கேக்லாம் செய்யும்போது நல்லா இந்த மாதிரி சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவுலாம் நல்லா சலிச்சாச்சு. இப்போ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கிறேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பனானா கூட 1/2 கப் பால் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 கப் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பேட்டர் திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரே தடவை நிறைய சேர்த்துட வேண்டாம். இப்போ பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர் ரொம்பவும் ஃப்ளோவி கன்சிஸ்டன்ஸில் வேண்டாம், கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆனால் கொஞ்சம் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியும் இருக்கணும், ரொம்பவும் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. இப்போ அவ்வளோதான் பேட்டர் வந்து ரெடி. இப்போ இந்த மாதிரி ஸ்பேச்சில் வச்சு சைடில் இருக்கிற பேட்டர்லாம் ஒன்றா எடுத்து விடலாம். இப்போ இந்த கேக்கை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நான் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் எதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால், இல்லை எதுவுமே இல்லைனாலும் அப்படியே பிளெயினாக விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் நம்மளோட பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், அதனால் குக்கரை ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது கேக் செய்யும்போது யூஸ் பண்ண உப்பு, ஸோ அதையே சேர்த்துக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா டபால் எடுத்து வச்சுருந்தா அதையே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கல் உப்பு இருந்ததுன்னா அதை லைட்டாக மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். உப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குக்கர் மூடி இருக்கும் இல்லையா, அதில் இருக்க அந்த கேஸ்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவேன். கேஸ்கெட் யூஸ் பண்ணக்கூடாது, கேஸ்கெட்டும் விசிலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கேஸ்கெட் எடுத்துகிட்டேன் மூடியிலேருந்து. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே செஞ்சிடணும், நம்ம பேட்டர் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கேக் செய்யும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க அந்த டென், அதாவது கேக் 10 எடுக்கிறோம் இல்லையா, நான் இன்றைக்கி ப்ரெட் செய்வோம் இல்லையா, அந்த 10 தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குக்கருக்குள்ளே செட் ஆகலாம், அதை ஃபஸ்ட்டே செக் பண்ணாமல் விட்டுட்டேன், அதை கவனிக்கலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எதில் அந்த எந்த பாத்திரத்துக்குள்ளே அது செட் ஆகுதோ அதில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது குக்கரில் செட் ஆகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல பெரிய அடிகணம் உள்ள ஒரு பெரிய கடாயை எடுத்துட்டேன், அதில் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரீஹீட் பண்ணேன். ஸோ அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து அதை கவனிக்காமல் செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்டரை ப்ரெட் டின்ல சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் டின் நல்லா பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து பெரியவங்க கேக் எடுக்கும்போது ஈஸியாக வரும், இந்த டென்னில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். உங்களோட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட்டு மைதா மாவுலாம் டஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டர் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு கூட டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை அந்த ப்ரெட் டென்னில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டரை ப்ரெட் டென்னில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவுல இருக்க அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். நல்லா இந்த மாதிரி ஸ்பேச்சில் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நான் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாதாம்,
இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம சேர்த்துட்டு லைட்டாக ஸ்பாச்சில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சரி, இப்போ அவ்வளோதான் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடாயை நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க எந்த பாத்திரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கேக் டின்னோ இல்லை பிரெட் டின்னோ செட் ஆகுதோ அதில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். இப்போது இதில் அந்த ஸ்டாண்ட் மேலே நான் அந்த பிரெட் டின்னை அப்படி வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் வரைக்கும் இதை ஓப்பன் பண்ண வேண்டாம். 30 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு டூத் பிக் வச்சோம் இல்லை ஒரு ஸ்க்வீஸ் வச்சோம் அந்த கேக்குள்ள இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. 30 நிமிஷம் வரைக்கும் இதை ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ 30 நிமிஷம் கழித்து பார்ப்போம். கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு வந்து அந்த லிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில் ஒட்டுதுங்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு அது மேலே அந்த பிளேட் வச்சு மூடியிருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கரண்டி வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூஸ் வச்சு உள்ளோட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அந்த கேக் உள்ளோட்டு வெளியே எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டியிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி ஸோ ஒட்டியிருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆகணும். ஸோ இப்போ அதனால் இதை மறுபடியும் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 40 நிமிஷம் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் அந்த ஸ்க்வேரை கேக்குள்ள விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்வேர்ஸில் எதுவுமே ஒட்டலை பாருங்களா, க்ளீனாக வந்திருக்கு. அப்போனா இப்போ நம்ம கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேக் டின்னை வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து டின்லேருந்து டிமோல்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதை மெதுவாக நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். டிமோல்ட் பண்ணிவிட்டு வெளியே இருக்க அந்த பட்டர் பேப்பரை மெதுவாக எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் ஃபுல்லாக எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளோட டீ டைம் பனானா கேக் சூப்பராக ரெடி. இதை நம்ம டீ டைம் பனானா கேக்குன்னு சொல்லலாம், இல்லை ஆட்டா பிரெட் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். இப்போ இந்த கேக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸஸாக கட் பண்ணிடலாம். இப்போ மிளகா கட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க, அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களால் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குல்ல. நம்ம அதில் ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கல, ஆனாலும் பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஆட்டா பிரெட் அப்படி இல்லைன்னா டீ டைம் பனானா கேக் ரெடி. ஸோ ரொம்பவே டேஸ்டியான, சிம்பிளான அண்ட் ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஒரு 1/2 கப் மைதா மாவு யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி செய்யலாம். ஹவன் முட்டை எதுவுமே இல்லாமல் ஈஸியாக புரோட்டா சிமாசம் செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.
ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.